வணக்கம் பெற்றோர்களே இன்று ஒரு குறுங்காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியமாக இந்த கண்மை பயன்படுத்துவதை பார்த்துருப்போம் இந்த கண்மை போடுவது கண்ணுக்கு நல்லதா கண்மை போடுறதுனால கண் பெருசாகுமா கண்ணில் படக்கூடிய புற ஊதாக்குதல்களை தடுக்குமா அல்லது கண்ணில் வரக்கூடிய கண் புரை தொற்று நோய்கள் இவைகளையெல்லாம் தடுக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த பழக்கம் எப்போ ஆரம்பித்தது எந்தெந்த மக்களிடையே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் பட்டி தொட்டி ஆரம்பித்து உலகத்தில் எல்லா வகையான பண்பாடுகளிலும் காலங்களிலும் வாழ்ந்த மக்களிடையே இந்த பழக்கம் இருந்திருக்கு இது ஏதோ ஒரு விதத்தில் கண்ணை பாதுகாக்கும் மற்றவர்களுடைய கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாக்குங்கிற நம்பிக்கையும் நோய்களை தவிர்க்கும் கண்ணை பெருசாக்கும் கண்ணின் அழகை கூட்டி காண்பிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையின் காரணமாக இதை ஐரோப்பாவில் ஆரம்பித்து ஆசியாவில் வரைக்கும் வந்து ரஷ்யா வரைக்கும் போய் வட அமெரிக்க நாடுகள் வரைக்கும் இந்தியா உள்பட எல்லா நாடுகளிலும் இந்த கண்மை போடும் பழக்கம் இருந்துச்சு இந்த கண்மை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் தற்போது கண்மை வந்து கடைகளில் கிடைக்கிது இந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய கண்மையில் பல பொருட்கள் அது கூட காரியம் சேர்க்கப்படுது அப்படிங்கிறது அது முக்கியமான பிரச்சனை அதனால தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய எஃப்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளையும் அழகு சாதன பொருள்களுக்கும் ஒரு உரிமம் தரக்கூடிய அமைப்பு இந்த கண்மையில் காரியம் இருக்கான்னு பார்த்துட்டு காரியம் இருக்கிற கண்மைக்கு அனுமதி மறுத்திருக்கிறாங்க நம்ம ஊரில் கரிசலாங்கண்ணி ஆறில் நடந்த திரி எடுத்துக்கிறாங்க அதை ஒரு விளக்கில் விளக்கெண்ணெய் ஊற்றி பற்ற வைத்து அந்த திரியில் வறக்கக்கூடிய கறி இருக்கு பாருங்க அதை அதை மேலே கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு மண் சட்டி அல்லது ஒரு பாத்திரத்தில் சேகரிக்கிறாங்க அந்த விளக்கு அணையும் வரை திரி அணையும் வரை அதை எரிய விட்டுட்டு அதற்கு பிறகு உள்ளே இருந்த கருந்த கரியினை உள்ளே இருந்த புகை கரிந்ததனை எடுத்து சேமித்து அதை நெய்யோ அல்லது ஒவ்வொரு ஊர் பழக்கத்துக்கு ஏற்ப சிலது சேர்த்து அதை ஒரு மரப்பட்டியிலையோ அல்லது ஒரு வேறு ஏதாவது ஒரு கலன்லையோ சேமித்து வைத்து பயன்படுத்துகிறாங்க கர்நாடகாவில் நந்தியாவட்டை சாரை பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி இதைகளை பயன்படுத்தி தயாரிக்கும் இந்த கண்மையில் பெரிய தொல்லைகள் வராது ஆனால் இந்த கண்மையை போடும்போது பெற்றோர்கள் நகங்கள் சுத்தமாக வெட்டி இருக்கணும் கை அசுத்தமாக இருக்கக்கூடாது போடும்போது கண்ணின் உள்பக்கமாக போடக்கூடாது வெளி பக்கமாக போடுறோம் இந்த கண்மை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மட்டுமில்லை பஞ்சாபில் இந்த சுருமாங்குற கண்மையை ஆண்களும் கூட விசேஷ நாட்களில் அணிந்து கொள்வார்கள் எனவே கண்மை அப்படிங்கிறது வெளியே கிடைக்கிற கண்மையில் காரியம் கலந்து இருந்தால் உங்கள் குழந்தைக்கு இரத்த சோகை உண்டு பண்ணலாம் வலிப்பு வரைக்கும் கூட போகலாம் பெரியவர்களுக்கு உடல் சம்பந்தமான பல கோளாறுகளை ஏற்படுத்தலாம் அதனால் கண்மையை நீங்கள் போடும்போது கண்ணுக்கு வெளிப்புறமாகவே போடணும் கண்ணின் உட்புறத்தில் போடும்போது அதில் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை தரக்கூடிய பொருட்கள் இருந்தால் அது இரத்தத்தில் கலந்து பல உடல்நலக் கோளாறுகளை தோற்றுவிக்கும் அதனால் பெற்றோர்களே கண்மை அப்படிங்கிறது உங்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் நல்ல கண்மை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை போடுவது உங்கள் பிரியத்தை பொறுத்தது அதையும் போடும்போது நல்ல கவனம் எடுத்து கொண்டு போட்டால் காயமோ நோய் தொற்றோ குழந்தையுடைய கண்களுக்கு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதை தவிர்த்து இதனால் நோய் வராது மற்றவர்கள் திருஷ்டிலிருந்து கா காப்பாற்றும் அல்லது கான்ட்ராக்ட் வராது இமையில் வரக்கூடிய தொற்றுக்கள் வராது புற ஊத கதிர்களை தடுக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிவதற்கு எந்த ஆராய்ச்சி முடிவுகளும் இல்லை நிறைய பெற்றோர்கள் கேட்கும்போது ஏதோ சொன்னாங்க அதனால தான் போடுறோம் அப்படிங்கிறதா இருக்கே ஒளியை இதை பற்றி முழுவதும் தெரிந்து பயன்படுத்தவர்கள் யாரும் இல்லை